இந்த ஹேர் ஆயிலோட ரகசியம் என்னென்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் என்னென்னா, ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி கொத்து கொத்தாக கொட்டுதுன்னு சொல்வீங்க, அடர்த்தே இல்லைன்னு சொல்லுவீங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று பலாசனையாக இருக்குன்னு சொல்லுவீங்க, சொட்டையாக விழுந்துருச்சுன்னு சொல்வீங்க. நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெண்டு கையிலையும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், ரெண்டு கையிலையும் பாருங்கள் முடி பிடிச்சிருக்கேன், அவ்வளோ வளர்த்தியாக அடர்த்தியாக நீளமாக இருக்குது. யாரும் அதிகமாக அதை சாப்பிட்றது கிடையாது, சாப்பாட்டில் இருந்தாலும் எடுத்து போட்டுறோம். யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா நபிஷமாக இருக்காங்க. இவங்களுடைய தலைமுடியை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அடர்த்தியாக நீளமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்டே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. உங்களுடைய முடி இவ்வளோ அடர்த்தியாக வளர்த்துக்கு என்ன காரணம், அதில் என்னென்ன மூலிகைகள் போட்டிருக்கீங்க, உங்களுடைய முகமும் இவ்வளோ பளிச்சுன்னு இவ்வளோ பொலிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஹேர் ஆயிலோட ரகசியம் என்னென்னா, எல்லோரும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் என்னென்னா, கருவேலம்பழம். கருவேலம்பழத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். இது அதிக பேர் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த கரும்பேலம் பூ பழத்தை கூட செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் கற்றாழை, மருதாணி, இது எல்லாத்தையுமே, எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து, நம்ம சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம காய்ச்சி ஒரு தேங்காய் எண்ணெய். இது வந்து செக்கில் ஆட்டினா பியூரான தேங்காய் எண்ணெய். இது கூட இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும், இதோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கரும்புள்ளப்பழம். இதையும் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் கொட்டாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து கண்ட கண்ட ஷாம்ப்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் வந்து முழுசாக கொட்டி இருக்கும், சொட்டை விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்கள இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணினா நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் முடியை வளர்க்குறதுக்கே தனியாக நீங்கள் டைம் எடுப்பீங்க போல. கண்டிப்பாக, ஏன்னா அவ்வளோ நீளமாக இருக்குது, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி கொத்து கொத்தாக கொட்டுதுன்னு சொல்லுவீங்க, அடர்த்தே இல்லைன்னு சொல்லுவீங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று பலாசனையாக இருக்குதுன்னு சொல்வீங்க, சொட்டையாக விழுந்துருச்சுன்னு சொல்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வேர்க்கால்கள்லாம் வெடிக்குதுன்னு சொல்வீங்க, முடி பார்த்தீங்கன்னா சீப்பு செய்யும்போது கையோட கொத்து கொத்தாக வருதுன்னு சொல்வீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலா பழத்தால் செய்யப்படும் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்மவும் நபிஷமாவும் அந்த ஹேர் ஆயில் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களே கொடுப்பாங்க. இல்லைனாக்கா நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க, அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி எப்படிலாம் ஹேர் ஆயில் செய்யலாம், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய முடியை பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி பாருங்கள். நல்ல வீடியோவில் நேரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெண்டு கையிலையும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், ரெண்டு கையிலையும் பாருங்கள் முடி பிடிச்சிருக்கேன், அவ்வளோ வளர்த்தியாக அடர்த்தியாக நீளமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இன்னும் 6 மாதம் விட்டு வாங்க, நான் வந்து தர வரைக்கும் நான் என்னால் முடிய வளர்த்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பியூட்டி பார்க்கு போய் இல்லை அழகு நிலையத்துக்கு போயிட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க, அதனால் உங்களுக்கு எந்த பயனில்லை அப்படின்னா, இந்த கரும்புலா பழத்தால் செய்யப்பட்ட ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இதில் நிறையா வந்து இயற்கையான மூலிகைகள் போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது மாதிரி அடர்த்தியாக முடி நீளமாக வளரும். ஏன்னா முடி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகு கூட்டக்கூடியது, அதேமாதிரி ஆண்களுக்கும் சரி. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முடி எனக்கு முடிய வளரல, சொட்டத்தலையாக இருக்குது, எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னவங்களே எவ்வளோ பேர் இருக்காங்க.
முடியை அடர்த்தியாக வளரணும் நீளமாக வளரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்த்தீங்கன்னாக்க நபிஷம்மா பயன்படுத்தின இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்க நிறையா போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ இவங்கக்கிட்ட என்னென்ன உணவுகள் எடுக்கிறாங்க அப்படின்ற நம்ம இவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த முடி அடர்த்தியாக வளர்த்துக்கு நீளமாக வளர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் ஆயில் பயன்படுத்துகிறீங்க, அதே உள்ளுக்குள்ளே என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய பேர் வேண்டான்னு ஒதுக்குற ஒரு பொருள் தான் கருவேப்பிலை இல்லைங்களா. கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஹேராக்கை வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒன்று, யாரும் அதிகமாக அதை சாப்பிட்றது கிடையாது. சாப்பாட்டில் இருந்தாலும் எடுத்து போட்டுடுறோம், ஆனால் அதை சாப்பிட்ணும், குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னா அதை கருவேப்பிலை சட்னியாக பண்ணி கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து கருவேப்பிலை சட்னியை செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவும் ஹெல்தியும் கூட, ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. கண்ட எண்ணெயெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. நீங்கள் தேங்காய் எண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹேருக்கு வந்து க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நன்றிங்கம்மா. இப்போ உங்களுடைய முகம் இவ்வளோ பொலிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்னென்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? ஒன்றுமே இல்லை, நார்மலாக மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்கு எப்படி ஹேர் ஆயில் வச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை முகத்தில் கையில் எல்லாமே தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் நல்லா ஊறட்டுமே முகத்தில் ஸ்கின்ல எல்லாமே, அது இதுவானதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல க்ளோவாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஸ்கின். சூப்பர். நேர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் முடி கொத்து கொத்தா கொட்டதா, அடர்த்தியாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீளமாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, இருக்கவே இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க தயாரித்த இந்த ஹேர் ஆயில் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைனா நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்டீரியல் என்னென்ன, மெட்டீரியல் என்னென்ன, அது எப்படிலாம் தயாரிக்கணுன்றதை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்து பயனடைங்க. இனி முடி வளரலன்னு கவலையப்பட வேண்டாம், முடி அடர்த்தியாக நீளமாக காடு போல் வரணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தயாரித்த ஆயில் இந்த கரும்புலா பழத்தால் தயாரித்த ஆயில். கரும்புலா பழம் பார்த்தீங்கன்னா சீசனில் கிடைக்கும், வாங்கி நீங்கள் இல்லை பறித்து நீங்கள் அதை தயாரித்து வச்சிங்கன்னாங்க கெட்டு போகாது, அதை நீங்கள் எத்தனை வருஷம் வச்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப அருமையான இருக்கும். அதுக்கான வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கோம், போய் பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்.